ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தி ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், டிஎன்இஏ 2022 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோ கால் போட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்காக. வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எந்த கல்லூரியை நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம உதாரணமாக நேற்று வந்து உங்களுக்காக இப்போ வந்திருக்க வேக்கன்சிலிருந்து கட் பண்ணி ஒரு ஒரு காலேஜ் எந்தெந்த காலேஜை நீங்கள் எடுக்கலாங்கிறத நான் இது பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு உள்ள கொஸ்டின் என்னென்னா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னங்க நீங்கள் வந்து போன வாட்டி மாதிரி ரவுண்ட் ஒன் மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணலன்னு. தம்பி நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் தனியாக வந்து ரெடி பண்ண சொல்லலாம். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், பிசி கம்யூனிட்டியில் ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு சில காலேஜில் சீட்டு இருக்கும், ஒரு சில காலேஜில் பிசி கம்யூனிட்டியில் சீட்டே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அப்போ பிசி கம்யூனிட்டியில் இல்லைனா அவங்களுக்காக வந்து அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னு காமிக்க முடியுமா? முடியாது. அதனால் நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டை பாருங்கள், வேக்கன்சி லிஸ்ட்டு கண்ணு உங்களுக்கெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும். கண்ணை நல்லா தெளிவாக தெரியாமலாம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டி ப்ளஸ் ஓசி. இந்த இடத்துல நான் இப்போ இந்த வீடியோ எடுக்க வந்ததே ஒரு ஒரு உண்மையான ஒரு கண்டென்ட் இருக்குது இதில். என்னென்னா நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் பில்லிங்கில் உங்கள் சாய்ஸை வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் சாய்ஸ் உங்கள் கம்யூனிட்டி காமிக்கும் ப்ளஸ் ஓசி காமிக்கும். ஓசினா எதுக்கு காமிக்குது? ஓசி காமிச்சு நமக்கு என்ன 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 பிரயோஜனம்? ஓசியை பற்றி பல பேருக்கு தெரியல. இந்த உங்கள் கம்யூனிட்டி காமிக்கும், பக்கத்தில் ஓசி காமிக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஓசி கம்யூனிட்டி காமிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் நல்லாவே மைண்ட் அவுட்டாக பார்க்கணும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்கள் கம்யூனிட்டியில் பிசியோ எஸ்சியோ எம்பிசியோ ஏதோ கம்யூனிட்டியில் ஒரு 20 சீட் இருந்து, ஓசியில் ஒரு 10 சீட் இருந்தால் 20 + 10 மொத்தம் 30 சீட்டு வந்து இருக்கிற மாதிரி தான். உங்கள் கம்யூனிட்டியையும் ஓசியையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணும்போது அப்போ மொத்த சீட்டு உங்களுக்கு கணக்கு வரும். இல்லையே உங்களுக்கு 4 சீட்டு தான் வந்து பிசியில் இருக்குது, இந்த சைடு வந்து ஓசி. எப்படி பார்த்தாலும் பிசியில் ரொம்ப கம்மியான சீட் இருந்துச்சுன்னா ஓசியில் சுத்தமாகவே முடிஞ்சிருக்கும். ஓகேவா? பிசி எம்பிசி எஸ்சிஏ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோ எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு சீட்டை எடுத்தால் ஓசியில் கம்மியாகும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கம்யூனிட்டியையும் ஓசியில் இருக்க சீட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் கணக்குப்படி நீங்கள் உங்கள் சாய்ஸை வைங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்ததாக வந்து 7.5 மாணவர்கள் எனக்காக ப்ரைவேட் காலேஜாக வைங்க, கவர்மெண்ட் காலேஜை அவ்வளவோ அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ எனக்காக வந்து கவர்மெண்ட் காலேஜாக வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு ப்ரைவேட் காலேஜாக வந்து நம்மளுடைய 7.5 இதை இட ஒதுக்கீடு மாணவர்கள் வந்து எல்லாமே ப்ரைவேட் காலேஜாக வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வைங்க. அதுக்கடுத்து வந்து ரவுண்ட் 2 மாணவர்கள் வந்து கொஞ்சம் குளறுபடி இல்லாமல் நாளை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நல்லா போய் பொறுமையாக சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள். நிறைய காலேஜ் நான் சொல்லியிருக்கேன், இந்த லிங்கில் கூட கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை வைக்க பார்க்குறேன். அந்த நல்ல கல்லூரிகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் பெரிய கேவலமான ஒரு பேரே தெரியாத காலேஜில் நீங்கள் சேர்ந்துடாதீங்க. நல்ல கட் ஆஃப் எடுத்துகிட்டு நீங்கள் போய் அப்படி சேரலாமா? சேரக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 50 காலேஜை நீங்கள் ரெடி பண்ணால் போதும். ஆனால் அந்த 50 காலேஜ்லேயும் ஒரு ஒரு சாய்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு காலேஜில் சிஎஸ்சி ஐடி இசிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கு அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டி அதுக்கடுத்து வந்து பிடிச்சிருந்தா மெக்கானிக்கல் பிடிக்கு இன்னொன்று வந்து ட்ரிபிளி இருக்குது, ட்ரிபிளி வேணா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவில் எடுக்கிறவங்க எடுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. முக்கியமாக அதில் கவனமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா ஒரு 6 டிபார்ட்மெண்ட் 7 டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குனே போகிறது இருக்குது. எல்லோரும் கேட்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கே நான் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க சாய்ஸு ஒழுங்காகவே வைக்கலன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்லுவேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வருடம் போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய பெரிய காலேஜில் சீட்டு இப்போவே முடிஞ்சிருச்சு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜ் ராஜலட்சுமியிலலாம் சுத்தமாக சீட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற சாய்ஸை இதை எல்லாருமே யோசிச்சுக்கணும். இன்னும் சில பேர் லாக் பண்ணியிருப்பீங்க, சில பேர் லாக் பண்ணாமல் இருப்பீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா சிஎஸ்சி ஐடி இசி இது மூணையும் உங்கள் சாய்ஸில் வைங்க. ஃபஸ்ட்டு வைங்க சிஎஸ்சி ஐடி இசி இது மூணையும் வைங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைக்கலாம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இதுவுமே ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து பிரிஞ்சு வந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டி. இந்த ஏழு டிபார்ட்மெண்ட்டையும் வைக்கிறவன் மூளைக்காரன், ஏழு டிபார்ட்மெண்ட்டையும் வைக்காதவன் மூளை இல்லாதவன் நான் சொல்லுவேன். ஓகேவா, இந்த ஏழு டிபார்ட்மெண்ட்டை வச்சாதான் கிடைக்கும் தம்பி. ஒரு காலேஜில் இந்த மாதிரி ஏழு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுட்டு அப்புறம் வேற எதுக்காக போங்க. வெறும் சிஎஸ்சி, வெறும் ஐடி, வெறும் இசிஇ வைக்கிறதுக்கு அது மூணையும் வச்சுட்டு எனக்கு இதுக்குள்ளே கிடைச்சா போதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு பல மாணவர்கள்லேருந்து போட்டி வரும். நல்லா தெரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வெறும் 14,000 பேர் தான் இருந்தாங்க, இந்த செகண்ட் ரவுண்டில் 30,000 பேர் இருக்காங்க. அப்போ அப்போர்டு கொடுத்துடலாம், விட்டு கொடுத்துட்டு போகிற மனசெல்லாம் யாருக்கும் இங்கே வராது. ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அது எனக்கு வேணும் தான் சொல்லுவான் ஒழிய, அப்போர்டு கொடுத்து எனக்கு இந்த காலேஜ் வேணான்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அதனால் ஒழுங்காக உங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணும் போது நிறையா சாய்ஸை வைங்க. இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். முக்கியமாக உங்கள் கம்யூனிட்டி உங்களுடைய ரேங்கை பார்க்க, உங்கள் கம்யூனிட்டி சீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளஸ் ஓசியையும் பார்த்துக்குங்க. ப்ளஸ் ஓசி நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்க கல்லூரியிலேருந்து ப்ளஸ் ஓசினா நம்ம உங்களுடைய கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை சீட் இருக்கோ ப்ளஸ் ஓசி, அதை ஓசியையும் ஆட் பண்ணிக்கணும். 20 வந்து உங்கள் கம்யூனிட்டியில் இருந்துச்சுன்னா ஓசியில் 20 இருந்துச்சுன்னா மொத்தம் 30 சீட் இருக்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி உங்கள் கம்யூனிட்டி ப்ளஸ் ஓசி. ஓகேவா, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் மக்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், பாய் பாய், சி யூ டிடிஜி.